Hi friends, welcome to Preeti Nandini Vlog. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு சாதம். ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இஞ்சி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. உருளைக்கிழங்கை பொடிசு பொடிசாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்துருச்சு. அடுத்தது மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அடி பிடிக்காமல் இருக்க லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாட்டை இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடை போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ நெய் வேணுங்கிறவங்களுக்கு நெய் சேர்த்துக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் நெய் சேர்க்கலை. அவ்வளோதான் நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.